இன்றைக்கி வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதில் மேக்ஸிமம் பிரச்சனை எங்கன்னா கணவன்மார்கள் மனைவியிடம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை ரெகுலராக பண்ண அதில் ஒரு சலிப்பு தட்டுது, அது வந்து வெறுப்பாகுது, அது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல திட்டணும், எந்த இடத்துல வந்து புரிய வைக்கணும், எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும், எந்த இடத்துல பாராட்டணும், எந்த இடத்துல புகழணும், இது எல்லாம் சேர்ந்த கலவையாக நீங்கள் இருக்க வேண்டும். குருவே சரணம். இந்த மகா சிவராத்திரியில் ஜூம் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்திருந்த குருவே. அப்புறமா நீங்கள் தீட்சை கொடுத்துருந்து நாங்கள் எதிரே பார்க்கல, நான் நீங்கள் தீட்சை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பெரிய அளவில் வளரணும்னுட்டு அந்த கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். முக்கால்வாசி குடும்பங்களில் சண்டை வருவதற்கு மாபெரும் காரணம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களாகவே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் தனியாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு போயிருங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, உடல் தேவையோ பொருள் தேவையோ அல்லது உள்ள தேவையோ அல்லது குடும்ப தேவையோ ஏதோ ஒரு தேவைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணணுன்றும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் முக்கால்வாசி டைமை நீங்கள் அவங்களோட ஒன்றா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதில் மேக்ஸிமம் பிரச்சனை எங்கன்னா கணவன்மார்கள் மனைவியிடம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன், ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கவனம் பூரா உடல் மேலேயும் இன்பம் மேலேயும் இல்லை ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றணுன்ற மேலே இருக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். எந்த வேலையை நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். அப்படி இருக்கிறப்போ உடல் உறவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஊர் சுற்றுறதோ இல்லை ஷாப்பிங் போகிறதோ மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவுமே போர் அடிச்சிடும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரே விஷயத்த ரெகுலராக பண்ண அதில் ஒரு சலிப்பு தட்டுது, அது வந்து வெறுப்பாகுது, அது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஒரு கணவன் மனைவியை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றா சேர்ந்து சுற்றணும், ஒன்றா சாப்பிட்ணும், ஒன்றா குடும்பம் நடத்தணும், ஒன்றா போய் குழந்தை பெற்றுக்கணும், ஒன்றா வந்து குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் போய் படிக்க வைக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றா எத்தனை டைம் நீங்கள் ஒன்றாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் பிடிச்சு போய் ஒன்றா இருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது, எரிச்சலாகும், பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகும், இதே முகத்தை தான் பார்க்கணுமான்ற மாதிரி இருக்கும், இவங்க கையால் தான் சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும், இதே முகத்து கூட தான் நான் வந்து டெய்லி வருமானத்தை வாங்கி என் குடும்பம் நடத்தணுமான்ற அளவுக்கு வெறுப்பாகிவிடும். இதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். பிடிக்கலனாலும் வேறு வழியே இல்லை, செலவழிக்கணும். எப்படி செலவழிக்கணும்னு சொல்கிறேன், கற்றுக்குங்க. அவர்களை பாராட்டி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாராட்டி பேசவில்லை என்றால் அந்த மெட்டீரியல் தாங்க அதுங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. அது ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு காரு போகிறதுக்கு டீசல் அண்ட் பெட்ரோல் வந்து ஒரு ஃபியூயலோ ஒரு எரிபொருளாக இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை வழி நடத்தி ரொம்ப தூரம் கொண்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எரிபொருளாக பயன்படுவது என்ன, அப்ரிசியேஷன். பல பேர் அப்ரிசியேஷனே பண்ண மாட்டீங்க. கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்ன மாதிரி தன்மையில் இருக்கீங்கன்னா, இவர் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டார், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போகிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கணவனாக இருந்தாலும் சரி, மனைவி இப்படிலாம் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனதின் தன்மையே எதை எதிர்பார்க்கணும்னு வந்து கேட்டிங்கன்னா அப்ரிசியேஷனை எதிர்பார்க்கும், பாராட்டுங்கன்னு எதிர்பார்க்கும். இன்றைக்கி நீங்கள் யாரும் பாராட்ட மாட்டீங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா ஏகப்பட்ட தப்பு பண்ணாதான் மனுஷன். ஸோ தப்பு பண்ணுறவங்கள பாராட்டுறதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாது, அந்த தப்பு தான் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தப்பே பண்ணாலும் அது சகஜம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டு பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தனது வாழ்வில் பாராட்ட தவறிவிடுகிறானோ மற்றவர்களால் பாராட்டப்பட மாட்டான் அல்லது படமாட்டார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஒரு ஃபியூயலே இல்லாமல் வண்டி எப்படி நகரும், அந்த மாதிரி குடும்பத்திற்கு உண்டான ஃபியூயல் என்பது என்ன, அப்ரிசியேஷன், அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறது. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க பல பேர். நீ குடும்பத்தில் எந்த மனதுமே எதுக்காக ஏங்கணும், ஆண் மனமாக இருந்தாலும் சரி
பெண்மணமாக இருந்தாலும் சரி, எதை ஏங்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஊர் சுற்றணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தான் நினைக்குமே தவிர, எந்த மனமுமே ஒருத்தனுக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கணும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காது. ஏன்னா மனம் என்பவனே சுகவாசி. சுகவாசியோட தேவை என்பதே என்ன? சுகமாக இருக்கணுன்றது தான். அப்போ சுகமாக இருக்கணும் அப்படின்றவனுக்கு தேவையான வேலையை, தேவையான தீனியை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவன் சுகமாக இருக்க மாட்டான். சுகமாக இல்லை அப்படின்னா அவங்களால ரொம்ப நேரம் வீட்டு வேலை பார்க்க முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது, தேவையில்லாத வார்த்தைகள் வெளிப்படும், சண்டைகள் வர்றதுக்கு முக்கால்வாசி காரணம் என்ன? ஃபியூயல் பத்தலை. அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா, பாராட்டி பாருங்கள், பல மாதங்களுக்கு அது தாங்கும். அது ரொம்ப ஓவராகவும் பாராட்டிடக்கூடாது. நீங்கள் மெயினாக நோட் பண்ணும், அளவறிந்து தேவையறிந்து எந்த நேரத்தில் எதை பாராட்டணும்னு தெரிஞ்சு பாராட்டணும். ஓவராக பில்டப் பண்ணிங்கனாலும் மாட்டிப்பீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அளவாக பாராட்டணும், நேரம் அறிந்து பாராட்டணும், எதுக்காக பாராட்டணும் பார்த்து பாராட்டணும். ஓவராக பாராட்டினீங்கனாலும் அது சலிச்சு போயிடும். எப்படி பாருங்கள் திட்டி இது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலுக்கு சொல்கிற மாதிரி, நடுராத்திரி 12 மணிக்கு இந்த தாயத்தை கட்டிட்டு நான் ஏண்டா சுடுகாட்டுக்கு போக போகிறேன்ற மாதிரி, இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் வச்சு மெயின்டைன் பண்ண, எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணும், எனவே நான் பார்த்துட்டு போய்க்கிறேன்னு சொல்லி அவர்கள் அந்த மனநிலைக்கு வந்து விடுவார்கள். அந்த நிம்மதி நிலைக்கு தனியாகவே சென்று விடுவார்கள். ஏன்னா ஃப்ரீடம் என்பதே தனியாக இருப்பது தானே தவிர, இன்னொருத்தரை கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஃப்ரீடமே கிடையாது, கிடையாது, கிடையாது. அப்போ என்ன, நீங்கள் கல்யாணம் உங்களுக்கு ஒரு தேவைக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராமிசஸை கடைசி வரைக்கும் காப்பாற்றலனாலும் பிரச்சனை, நீங்கள் வந்து பண்ண ப்ராமிஸை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்ற கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அவங்களோட மனம் அதவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், அதே தன்மையவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல திட்டணும், எந்த இடத்துல வந்து புரிய வைக்கணும், எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும், எந்த இடத்துல பாராட்டணும், எந்த இடத்துல புகழணும், இது எல்லாம் சேர்ந்த கலவையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, ஒரே விஷயத்தை பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ பண்ணணும், ஆனால் பண்ணக்கூடாது. எந்த நேரத்தில் எதை பண்ணணும், எந்த நேரத்தில் எதை பண்ணக்கூடாதுன்றது தான் ஞான நிலை. கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு வழி இல்லை, மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், கிளியராக புரியும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.